சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 18/1/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க. இன்றைய விற்பனை பதிவில் வட இந்திய சினை மாடுகள்ங்க, நல்ல கறவை திறனோட கன்று மாடுகள், காங்கயத்தில் ஒரு நல்ல ஷோ குவாலிட்டியான காரி மாடு என மொத்தம் 9 விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க. பதிவில் முதலாவது நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க, நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய ஒரு செவலை மாடுங்க. ஈத்து வந்து 2 ஈத்துங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை, எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. தலையீத்தில் காலையில் 5 சாயங்காலம் 4 9 லிட்டர் கறவை கறந்துருக்குறாங்க. இப்போ 2 மாடு ரொம்ப இளம்புங்க, நல்ல குணவனமுங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி இல்லை, குறைபழுது இல்லை, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம். காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா காம்பு காம்பு நல்ல இடைவெளியோட தெளிவாக இருக்குங்க. இன்னும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 10 நாளுக்குள்ளே கண் போட்டுரும். நல்ல மடிகால் சுத்தத்தில், நல்ல தோல் சுத்தத்தில், நல்ல பெருவட்டான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். கறவை நல்லா பக்குவம் பண்ணி நல்லா தாலி வச்சிங்கன்னா இந்த ஈத்து 5+5 ஒரு 10 லிட்டர் கறவை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 61,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. ஈத்து 2 கறவை 5+5 நம்ம எதிர்பார்க்க முடியும். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். நல்ல குணவனத்தில் தெளிவான மாடு. வீட்டு தேவைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு, வீட்டு தேவை பால் போக வெளியே பால் ஊற்றணும் அப்படின்னு ஒரு வருமானம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 4 ஈனக்கூடியது 4 மயிலை மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 நாளில் கண் போட்டுருங்க. நல்ல குணவனமான மாடு. இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க. இறங்கணுமே நம்ம வீடியோ பதிவாக எடுக்கிறனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல கொம்பு தலை, நல்ல முக அமைப்புங்க, வால் இறக்கம், மடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. ஈனக்கூடியது 4 கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்ல பக்குவமான மாடு. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை. காங்கைங்கன்று போடுறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. நல்ல கொம்பு தலையில், சுழி சுத்தத்தில், நல்ல மடிகால் சுத்தம், சுழி சுத்தத்தில், மடிகால் சுத்தத்தில் மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. பாலோட அளவீடு நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா நேரம் 2 லிட்டர் கறவை கறக்க முடியும். நல்ல கொம்பு தலையில், உடசல்ல, வாழை இறக்கத்தில் எல்லா பொறுப்புலேயுமே இருக்குதுங்க. விலையும் குறைவாக இருக்குது. பால் கறந்துட்டு விற்பனை செஞ்சிங்கனாலும் கண்டிப்பாக நஷ்டம் போகாது. காங்கைங்கன்று போடுங்க, 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது, பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. 10 நாளில் கண் போட்டுருவோங்க. நல்ல குணவனமான காங்கை மாடு குறைஞ்ச விலையில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். வண்டியில் வந்து இப்போ தான் இறங்குச்சிங்க. ஒரே இடத்துல இருந்த மாடு இப்போ கடத்துல இருந்து ஒரு இடம் மாறி வண்டியில் வந்து இறக்குறோன்னு வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. மற்றபடி மாடு எல்லா பொறுப்புலேயுமே இருக்குது. குணவனமுங்க, புறமடி நல்ல மடிங்க, அதே மாதிரி மாடு நல்ல உடசல். நேரம் 2 லிட்டருங்கிறது நீங்கள் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம். குறைஞ்ச விலையில் நல்ல அழகு லட்சணத்தில் தெளிவான காங்கை மாடு வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் நீங்கள் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு வாங்குறனாலும் வாங்கிக்கலாமுங்க. நம்ம சொன்ன உத்தரவாதம் மாற்றமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கண் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சீம்பால் மாறினதுக்கப்புறம் 4-5 நாளுக்கு அப்புறம் ஒரு பதிவு எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புனீங்கன்னா வேறு மாடு உங்களுக்கு மாற்றித்தருவோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 6 பல்லு தாங்க. மாடு நல்ல பெருவெட்டுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் காலையில் 5 சாயங்காலம் 4 கறந்துருக்குறாங்க. 6 பல், 2 9 லிட்டர் பால் தலையீத்தில் கறந்துருக்குது. இன்னும் 10 நாளில் கண் போட்டுரும். காம்பு காம்பு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி இடைவெளி கிட்டே இருக்குங்க. நல்ல குணவனத்தில் தெளிவான ஒரு ரெட் சிந்தி மாடு. சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைபழுது இல்லைங்க. மடிகால் சுத்தத்தில் இருக்குது. காம்பு காம்பு நல்ல இடைவெளியாக இருக்குது. தலையீட்டிலேயே ஒரு 9 லிட்டர் கறவை கறந்துருக்குதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 64,000 ரூபாய்ங்க. ஈத்து 2 பல், 6 பல், கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை.
தலையீத்தில் 5+4 9 வரைக்கும் கறவை கறந்துருக்குதுங்க. மாடு நல்ல பெருவிட்டு புறவி ஏற்றம், மடிவாள் சுத்தம், வாழை இறக்கம் எல்லா பொறுப்புமே இருக்குதுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படுங்க. நல்ல தரமான மாடு குணவனத்தில் பல்லு பாக்கியில் நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க. நல்ல வேணும்னு நினைக்கிறவங்க பல்லு பாக்கியில் மாடு வேணும், நல்ல கறவைத்திறனோட மாடாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 64,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு குறுங்கால் மாடுங்க. 6 பல்லுங்க, 2 நீத்துங்க. கண் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மாலை ஈனிய குட்டை காலை கண்ணுங்க. மாடு ஒரு குறுங்கால் மாடு, குட்டமாடுன்னு கூட நம்ம வச்சுக்கலாமுங்க. உயரம் வந்து ஒரு 3-3.5 அடி உயரம் தான் இருக்கும். கண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறா கண்ணு, காலக்கண்ணு இனி இருக்குதுங்க. மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல குணவனமான மாடு, குறைஞ்ச விலையில் வீட்டு தேவை பால் கறக்கிற மாதிரியும் சுழி சுத்தமாகவும் இளம்பொருளாகவும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. கண் வந்து பார்த்தீங்கன்னா குறா கண்ணு, காலக்கண்ணு. மாடு 6 பல்லுங்க, 2 நீத்து. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 10 நாள் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா வேலைக்கு ஒரு 1.5 லிட்டர் கறவை கண்டிப்பாக கறக்க முடியும். மாடு அந்த மாதிரி மடிகால் சுத்தத்தில் நல்ல மடிகால் சுத்தம்ங்க. நரம்பு தார் நல்ல தெளிவாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் நாட்டு மாடு எதிர்பார்க்குறவங்க ஈத்து கம்மியாக இருக்கணும், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் வாங்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கிறனாலும் தாராளமாக பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாங்கின வசதி ஏற்பாடு பண்ணித்தர்றோமுங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. நீங்கள் வாங்குகிற மாடு கன்று பாதுகாப்பான முறையில் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஜாயிண்ட் வாடகைங்கிறது நீங்கள் வெளி மாவட்டமாக இருக்கிறீங்க, தோராயமாக உங்கள் ஊருக்கும் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய பண்ணைக்கும் ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குதுன்னா அப் அண்ட் டவுன் 600 கிலோமீட்டர் வருங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 14 ரூபாய்ங்க. நம்ம 600 கிலோமீட்டருக்கும் 14 ரூபா போட்டு யார்கிட்டையும் அப்படி வாங்கிறது கிடையாதுங்க. 300 கிலோமீட்டர் இருந்ததுன்னா ஒரு சிங்கிள் மட்டும் 300×14 போட்டோம்னா 4,200 ரூபா வருங்க. அதில் டோலு வழி செலவு இதெல்லாம் சேர்ந்து வரும்போது 4,500 ரூபா வரும். அதிலிருந்து எவ்வளோ இன்னும் கம்மியாக பண்ணித்தர முடியுமோ அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணி அனுப்பிச்சிடுறோங்க. அதனால் நீங்கள் ஒரு மாடு வாங்கினாலும் சரி, ஒரு கண்ணுக்குட்டி வாங்கினாலும் சரி, வெளி மாவட்டமாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி அனுப்புகிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸுங்க மாடு. ஈத்து வந்து 2 நீத்தானுங்க. நல்ல குணவனமுங்க, நல்ல மடிகால் சுத்தம்ங்க. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் கன்று ஈனிடும்ங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா 4+3 7 லிட்ரு பால் சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு மடிகால் சுத்தம் இருக்குதுங்க. ஈத்து 2 நீத்தானுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டு பொட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தை பொங்கலுக்காக இந்த கலர் பொடிகளை மேலே வந்து போட்டிருக்கிறாங்க. அதனால தான் வந்து பொட்டு பொட்டாக இருக்குதுங்க. இது காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸ் ஆன மாடு. ஈத்து 2 நீத்து, பல் கடைமுளைப்பு. கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியதில்லை. 4+3ங்கிறது தெளிவாக கறந்த மாடு. பால் தேவை இருக்குது, 4+3 கறவை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, குணவனமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 52,000 ரூபாய்ங்க. ஈத்து 2 நீத்தானுங்க. பல் இப்போ தான் கடைப்பல் வந்திருக்குது, ரொம்ப இளம் பொருள் தான் மாடு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஒரு வாரத்தில் கன்று ஈனிரும். வேணும்னு நினைக்கிறவங்க மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. நல்ல குணவனமான மாடுங்க. என்னுடைய அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா தார்பார்க்கருக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பிங்க் நிறத்தில் தான் இருக்கும். காது உள்மடல் எல்லாமே
காங்கை மாட்டுக்கு தார்பார்க்கிற ஊசி போட்டு பிறந்திருக்குதுங்க. லோக்கல்லே வளர்ந்த மாடு, ஒரே தெளிவாக கறந்துட்டாங்க. இது ரெண்டாம் நீத்துங்க, ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுருவோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதும் காங்கையும் தார்பார்க்கர் கிராஸ் கிடாரிங்க. இந்த கிடாரி வந்து நாலு பல்லுங்க, தலையீத்து பத்து நாளில் கண்ணு போட்டுருவோங்க. நாலு பல்லுங்க, தலையீத்து பத்து நாளில் கண்ணு போட்டுரும். சுழி சுத்தமாக இருக்குது, நல்ல மடிகால் சுத்தம்ங்க, அதே மாதிரி நல்ல பெருவெட்டுங்க. கிடாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான கிடாரி, மடியும் நல்லா விட்டுட்டு வருதுங்க. இதனுடைய பின்னாடி அறையும் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் நிறத்தில் தெளிவாக இருக்கும், நல்ல புறவி ஏற்றத்தில் இருக்குதுங்க. காங்கையம் மாட்டுக்கு தார்பார்க்கர் சனியூசி போட்டு பிறந்த கிடாரி, நாலு பல், தலையீத்துங்க, பத்து டு பதினஞ்சு நாளில் கண்ணு போட்டுரும், நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்குதுங்க. தலையீத்து நல்லா பக்குவம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டர் கறவை கொண்டு வர முடியுங்க. ஏன்னா காங்கையமும் தார்பார்க்கரும் கிராஸுங்கிறதுனால கறவை திறன் கூடி வருங்க. அந்தளவுக்கு மடியும் நல்லா தெளிவாக விட்டுருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. கிடாரி தரமான கிடாரி, நாலு பல்லில் இருக்குதுங்க, சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு காம்பில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம். சுழி சுத்தமாக இருக்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இன்னும் மாடு பெருவெட்டாகும், அடுத்தடுத்த இதெல்லாம் இன்னும் கறவை கூடி வருங்க. வேணும்னு நினைக்கிறவங்க மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை 42,000 ரூபாய். நீங்கள் உங்களுடைய பதிவுகளை, நாட்டு மாடுகளுடைய விற்பனை பதிவுகளை உங்கள் வீட்டிலருந்தே பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிவகிரி கேட்டல் ஃபார்மோட ஃபேஸ்புக் குரூப்பை பயன்படுத்தி விற்பனையை மேற்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யலாமுங்க. அதில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதில் 21,000 ஃபாலோவர்ஸ், அதாவது 21,000 நண்பர்களும் 71,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 20-30 விற்பனை பதிவுகளில் நிறையா பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வியாபாரிகள் விவசாயிகள் போட்டுட்டு வர்றாங்க. உங்கள் ஃபோனில் தெளிவான வீடியோ ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய நாட்டு மாடை அதில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே தொலைபேசி எண், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய மாட்டினுடைய விலை இதை குறிப்பிட்டிங்கன்னா வாங்கணும்னு நினைக்கிறவங்க தெளிவாக வாங்கிக்குவாங்க. பிடிச்சிருந்ததுன்னா உடனடியாக உங்களுடைய மாடு வியாபாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கயத்தில் ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு காரி மாடுங்க. மாடு இன்று தான் வந்ததுங்க, நம்ம முழு வீடியோ பதிவு நம்ம போடலை. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கூடிய மாடு, ரொம்ப ஒழுக்கமாக நிற்குங்க. ஒரு ஷோ காங்கயத்தில் நம்ம சமீபமாக போட்ட காரி மாடுகளில் இந்த மாட்டை நம்ம சொல்ல முடியும், ஒரு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுன்னு. வால் இறக்கம் இருக்குதுங்க, கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா விளாட கொம்பு, நல்ல முக அமைப்புங்க. கொம்புக்கு காவிக்கல் பூசி இருக்கிறாங்க, பொட்டு வச்சுருக்காங்க, இப்போ தை பொங்கலுக்காக பண்ணதுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க மாடு. நல்லா தாலி வச்சு நல்லா பண்ணிங்கன்னா காலையில் 2 சாயங்காலம் 2 லிட்டர் கறந்துட்டு விட்டிங்கனாலும் கண் ஜம்முன்னு வந்து சேருங்க. இந்த மாட்டை பற்றின முழு விளக்கம், முழு கறவை திறன் வந்து நாளைய பதிவில் போடப்படுங்க. இதற்கு பின்னாடியும் 2 கறவை மாடுகள் இருக்குது, அந்த பதிவையும் நீங்கள் பார்க்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ரெண்டா நீத்துங்க ஒரு குறுங்கால் சந்தன பிள்ளை மாடுங்க, 15 நாள் ஆன ரெட்சிந்தி கிடாரி கண்ணுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா நீத்துங்க, பல் கடை முளைப்புங்க, ஒரு குறுங்கால் சந்தன பிள்ளை மாடு, 15 நாள் ஆன ரெட்சிந்தி கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. குறைஞ்ச விலையில் கிடாரி கண்ணோட சுழி சுத்தத்தில் நல்ல கறவை தன் இருக்கக்கூடிய மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா நேரம் வந்து 3 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலான்னு மாட்டி வீடு உரிமையாளர் சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் பால் குண்டா நுறையோடு நம்பிடுச்சிங்க. 4 காம்பு நம்ம முழுமையாக கறக்கலை. அதனால் நல்ல கறவை திறன் உடசல் மாடுங்க, கண்ணு தரமான கண்ணு, ரெட்சிந்தி கண்ணு, கிடாரி கண்ணுங்க. மாடு குறுங்கால் மாடு, ஈத்து ரெண்டாணி ஈத்து, பல் கடை முளைப்புங்க. நல்ல குணவனத்தில் மாடு வேணும், கறவை கொழுக்கமாக நிற்கிற மாடாக இருக்கணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. ஏன்னா இந்த மாதிரியான குறுங்கால் மாடுகள், கறவை கொழுக்கமாக நிற்கிற மாடுகள் வந்து எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க. ஒரு நாளைக்கு 6 லிட்டர் பால் நமக்கு தேவைப்படுது. கண்ணு கிடாரி கண்ணு, மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்கணும், இளம்பொருளாக இருக்கணும், நல்ல ஊசி காம்பில் தெளிவான காம்பமைப்போடு இருக்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 41,000 ரூபாய்ங்க. ஏன்னா இந்த விலையில் நம்ம வீட்டுக்கு பால் தேவைப்படுது, குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், அது போக நம்ம வெளியிலையும் கொஞ்சம் பால் ஊற்றணும், மாட்டுக்கு மாடு கண்ணை வளர்த்தணும், மாடு இளம்பொருளாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும்னா தாராளமாக இதை வாங்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. கண்ணு கிடாரி கண்ணு, மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ரெண்டு பல்லுங்க, முதலீத்துங்க, காங்கேயன் தார்பார்க்கர் கிராஸ் மாடுங்க. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வடஇந்திய சென்னை ஊசி போட்டு பிறந்த கால கண்ணுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் தான் ஆகுதுங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க, நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க. குண்டா கீழே வச்சு உங்கள் கறந்துக்கிட்டே இருக்கலாமுங்க. இதுவும் கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு 6 லிருந்து 7 லிட்டர் கறவை கறக்க முடியுங்க. நல்ல பைப் காம்பில் குண்டா கீழே வச்சு காம்பு காம்பு இடைவெளியோடு தெளிவாக கறக்க முடியும். பல், ரெண்டு பல்லுங்க, முதலீத்துங்க, 10 நாள் ஆன வடஇந்திய காலக்கண்ணு, மாடு கண்ணு சுழி சுத்தம், 6 to 7 லிட்டர் கறவை நம்ம கறக்க முடியும். வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். பாலும் நல்ல திடமாக இருக்குதுங்க. தமிர் நல்ல அருமையான தமிர். குண்டா கீழே வச்சு நம்ம பாட்டு கறந்துக்கிட்டே இருக்கலாமுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. மாடு நல்ல பெருவெட்டுங்க, குணவனத்துலேயும் இருக்குதுங்க. லக்ஷ்மி சுழி, தாமணி சுழி ரெண்டுமே இருக்குதுங்க. பல்லு பாக்கியாகவும் இருக்குது, கறவைக்கும் காலணிக்காமல் நிற்குது, சுழி சுத்தத்துலேயும் இருக்குது, லக்ஷ்மி தாமணி சுழியும் இருக்குதுங்க. நம்ம எதிர்பார்க்குற பாலும் இருக்குதுங்க. அதனால் இது வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். விற்பனை விலை 53,000 ரூபாய்ங்க. நல்ல குணவனமான மாடு. வீடியோ பற்றி முழுமையாக பாருங்கள். பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம்ங்க.